பஹ்ரைன் நாட்டில் ஹிஜாப் அணிந்து வந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு அனுமதி மறுத்த இந்திய ரெஸ்டாரண்ட்டிற்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமின் அட்லியா பகுதியில் இந்திய உணவகமான லாண்டன்ஸ் ரெஸ்டாரண்ட் இயங்கி வருகிறது. இதில் தினமும் ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அதிலும் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ரெஸ்டாரண்ட்டிற்கு இஸ்லாமிய பெண் ஒருவர் ஹிஜாப் அணிந்து வந்தார். அப்போது ரெஸ்டாரண்ட் சார்பில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் தன்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் ரெஸ்டாரண்ட் நிர்வாகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இது பற்றி அதிகாரிகளிடமும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை அடுத்து ரெஸ்டாரண்ட்டிற்கு விரைந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு பூட்டு போட்டனர். சுற்றுலா நிறுவனங்கள் தொடர்பான 1986 ஆணைய சட்டம் 15 படி ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டுள்ளதாக பஹ்ரைன் நாட்டின் சுற்றுலா மற்றும் கண்காட்சி ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த ஆணையம் விசாரணையை துவங்கியுள்ளது. மேலும் இந்த ஆணையம் கூறுகையில், நாட்டின் சட்டம் கொள்கைகளை மீறும் உணவகங்களை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக மக்களுக்கு எதிராகவும் தேசத்தின் பெயரிலும் பாகுபாடு காட்டும் செயல்களை நாங்கள் விரும்புவதில்லை என கூறியுள்ளது. இது தொடர்பாக ரெஸ்டாரண்ட் சார்பில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெண்ணை அனுமதிக்காத மேலாளரை பணியிடை நீக்கம் செய்துள்ளோம். இருப்பினும் நாங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. 35 மேலாக பஹ்ரைனில் நாங்கள் சேவை செய்து வருகிறோம். இது அனைவருக்கும் தெரியும் என கூறியுள்ளது. முன்னதாக வரும் மார்ச் 29 பஹ்ரைன் மக்களை நல்லெண்ண அடிப்படையில் இலவசமாக உணவு சாப்பிட ரெஸ்டாரண்ட் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கர்நாடகா கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பஹ்ரைனின் இந்த சம்பவம் நடந்துள்ளது.